அண்மை செய்தி, சென்னையில் கோட்டூர்புரம், அண்ணாநகர், திருவான்மையூர், தியாகராய நகர் உட்பட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நிகழ்த்தி வருகின்றனர். மேலும் விவரங்களை தருவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பா கட்டுமான நிறுவனங்கள், அது தொடர்புடைய இடங்கள், அதே போல கெமிக்கல் நிறுவன அதிபர்களின் அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பா கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு என்பவர் வீட்டிலும், அண்ணா நகர்ல சுப்பிரமணியன் என்பவர் வீட்டிலும், ஸ்ரீநகர் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகங்களிலும் இந்த சோதனைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சோதனையின் முடிவில் இது குறித்து முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் அமலாக்கத்துறை அதிகார சார்பாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சிஆர்பிஎஃப் காவலர்கள் உதவியுடன், பாதுகாப்புடன் இந்த சோதனைகள் ஆனது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோட்டூர்புரத்தில் கோட்டூர் கார்டன் ஒன்னா தெரு பகுதியில் வசித்திருக்கக்கூடிய விஷ்ணு என்பது வீட்டிலும், அதே போல அண்ணாநகர் பகுதியில் ஜே பிளாக் 14 தெரு பகுதியில் இருக்கிற சுப்பிரமணியன் என்பது வீட்டிலும் வந்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சுப்பிரமணி டி நகரில் ஆசிட் கம்பெனியை வைத்து நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல ஜி நகருக்கு கூடிய ஐரா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற அலுவலகத்தில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சோதனை முடிவில் முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.